எனக்கு அன்பானவர்கள், மத்தேயு 20:25 வாசித்து பாருங்கள். இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாயாளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சீஷர்கள் ஜனங்கள் தன்னிடத்தில் வருகிறவர்கள், தன்னிடத்தில் விதண்டாவதமாக கேள்வி கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு மெதுவான மறு உத்தரவை இயேசு சொல்லுகிறத நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். சிலருக்கு ஓமையாக பேசுவார், சிலருக்கு அப்போ நடக்கிற சம்பத்தை வச்சு அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இங்கே வேதம் சொல்லுகிறது, புறஜாதியருடைய அதிகாரிகள் இருமாப்பாய் தங்களுடைய ஜனங்களை ஆளுகிறான், பெருமையாக ஆளுறாங்கன்னு இருக்கு. எப்படி பெரியவர்கள் அவர்களையும் அதிகமாக அதிகாரம் செலுத்துகிறார்கள், நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றார். இருமாப்பா பெருமையாக ஆளுகிறவர்களாக இருக்கக்கூடாது, தாழ்மையாக ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கத்தக்கதாக ஆளணுமே தவிர, ஒரு அதிகாரத்தில் நம்மளை ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாருன்னா, ஒரு ஆளுமையில் தேவன் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாருன்னா பெருமை. இருமாப்பா ஜனங்களை ஆளக்கூடாது, ரொம்ப பெருமையாக அவங்கள கடினமாக நடத்தக்கூடாது. அவங்க அதிகாரிகள் இன்னும் அவங்கள கடினமாக நடத்தினார்களாம். நமக்கு ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கா, உங்களுக்கு இருக்கா? நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்களா? கீழே உள்ளவங்களை நீங்கள் எப்படி ஆளுகிறீங்க? நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க? அதிகார தோரணை காட்டுறீங்களா? அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுகிறீங்களா? அப்படி இருந்தால் இன்றைக்கே மாறணும். இருமாப்பாய் ஆளக்கூடாது, தாழ்மையா அவங்க இருதயத்தை அறிந்து. சில இடத்துலலாம் சில அதிகாரிகள் உட்காரவே விட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏதோ அவங்களுக்கு அடிமை மாதிரி செய்வாங்க. மரியாதை மக்களுக்கு மனிதர்களுக்கு கொடுக்க பழகணும், அப்படி கொடுக்கணும். சில ஜாதியை பார்த்து அவங்கள கீழ்த்தரமாக நடத்துறது இதெல்லாம் தவறு. ஜாதி பார்க்கறது தேவனுக்கு எவ்வளோ பெரிய கோபத்தை உண்டாக்கும், ஆண்டவர் எவ்வளோ எரிச்சல் அடைவா? அவர் சாயலில் உண்டாக்கப்பட்ட ஜனம் அல்லவா? மக்களை இருமாப்பா ஆளுகிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அதிகாரம் இருந்தாலும் சின்னதோ பெருசோ இருமாப்பா இருந்துடாதீங்க, மாறப்ப கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் மக்களை ஆளுகிற அதிகாரிகளாக எங்கள் நாங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல இருப்போம்னா, இருமாப்பா இல்லைப்பா தாழ்மையாக அவங்க இருதயத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுத்து மாற அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களான அவங்களை விட்டு விலகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.